பல் வலி பல் சொத்தை வாயெல்லாம் ஊதி கொள்வது எதுவும் ஒரு தண்ணி வந்து சில்லுன்னு குடிக்க முடியாது தண்ணி குடித்தாலே பல்லு கூசும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சொத்த பல் இவைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சா போதுங்க வாய் கொப்பளிக்கிறது மூலியமாக இந்த பல் வலி நீங்கள் நண்பர்களே நலமுடவன் வாழ்வ நேர்களுக்கு வணக்கம் பல் வழி பல் சொத்தை பல் வீக்கம் பல்லு பல்லுக்கு பல்லுக்கு இடையில் வந்து சந்து விழுறது அந்த ஈரில் ரத்தம் கசிறது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா தண்ணி குடித்தா கூட பல்லு கூசுறது எதுனால் ஒரு ஒரு சாப்பாடை மின்று சாப்பிட முடியாது அந்தளவு அளவுக்கு கூச்சம் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோல்ட் ஆச்சோடனே வா பல்லாம் வாயெல்லாம் ஊதிக்கும் இது மாதிரி வந்து இந்த ஒரு பல்லனுடைய ஒரு பலவீனம் மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல் ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹார்ட்னஸ் அது பல் வந்து இப்படி வந்து இந்த ஜா இந்த ஜா இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு வலுவை தரக்கூடியது இந்த பல் எப்படி இந்த சொத்தை பல் இவைகளெல்லாம் வருது சின்ன பசங்களுக்கு சாப்பிட்ற அதிகமாக ஸ்வீட் சாப்பிடாதீங்க சொத்தை பல் வந்துடும் அது உண்மை தான் அதுதான் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பேஸ்ட்டுங்க டூத் பேஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பலவிதமான பல் பேஸ்ட்டுகள் அதை வச்சு என்ன பண்ணுறது அந்த பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷில் வச்சு 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 பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் ப்ரெஷ்ஷு போட்டுன்னு வந்துட்டு உக்காந்துடுவாங்க உட்காந்து அரை மணி நேரம் தேய்ச்சிட்டுவாங்க என்ன ஆகுங்கோ என்னாக்கு இது பல்லில் பல்லில் என்ன அப்படி இருக்குது பாருங்க பல் வெள்ளையாக இருக்கணும் பல்லு வெள்ளை இல்லைங்க பல்லு வெள்ளை தான் ஆனால் அது மேலே கிறீ என போகக்கூடாது பல் இருக்கிற வழவழப்பு போச்சுன்னாக்கா பல்லுக்கு சக்தி குறைஞ்சிடும் நீ ஃபுல்லாக பல்லு போட்டு தேய்ச்சிட்டே இருந்தோம்னாக்கா என்ன ஆகிடங்க அந்த வழப்பு தன்மை போயிடும் வழவழப்பு தன்மை போயிடுச்சுனாக்கா இது மாதிரி என்ன அது பல் பலவீனப்பட்டுடுது அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா பல்லுக்கு உறுதி இல்லை அந்த ஈரில் ரத்தம் வடிகிறது பல்லு கூசுறது சொத்தை அடிக்கிறது பல் வலி வருது சரி எப்படி தான் பல்ல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் கேள்விப்பட்டிங்க அடுப்பு கறிங்க சாதாரண அடுப்பு கறி எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு தூள் போட்டுக்கலாம் இல்லை கண்டங்கத்திரி கட்டிச்சின்னா கண்டங்கத்திரி ஒரு சமூகமாக எடுத்து காய வச்சு அதை எரித்து எடுத்துக்கலாம் உருவி கட்டிச்சின்னு வச்சுங்க அந்த நாயுருவி கெடுத்துன்னு வந்து காயை போட்டு அதை உலர்த்தி சாம்பலாக்கி வச்சுக்கலாம் இந்த கண்டங்கத்திரி உருவி பிரம்மந்தண்டம் கட்டிச்சின்னு வச்சுங்க அத்திக எடுத்துன்னு வந்து போட்டு உலர்த்தி காய வச்சு அதுவும் ஒரு பொடி பண்ணி வச்சுக்கலாம் கூட வந்து அடுப்பு கறி கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுட்டுங்க எந்த காலாம் வட்ட கையில் தான் பல் வளர்க்கணும் வளக்கினாக்கா இந்த மாதிரி பொடிகளை வச்சு இப்போ கையில் பல்லை வளர்க்கிட்டு வரும்போது பார்த்தினாக்கா எந்த பல்லு சொத்தையே வராது பல் ஊற்றம் வராது உயிரில் ரத்தம் வடியாது பல்லு கூசாது இப்படி க பல் சார்ந்த இந்த பயர என்ற சொல்லுடைய பிரச்சனையே வராது சரிங்க நான் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கலை நான் வந்து வேறு விதமாக பல்லு வளக்கி எனக்கு பயரியை வந்துட்டுக்குது பல் சொத்தை அடிச்சுட்டுக்குது பல் ஊத்த அப்பப்போ கோல்டானாக்கா பல்லெல்லாம் வீங்கிக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா பல் கூசுது இப்படியெல்லாம் சொல்ல பல் எடுக்க சொல்கிறாங்க பல் எடுத்துட்டாக்கா ஒரு பல் இல்லை அது பக்கத்தில் இருக்கிறே உணர் பல் எடுன்றாங்க வேரில் வந்து சக்தி இல்லைன்றாங்க என்ன பண்ணா ரொம்ப சிம்பிளான ரெமெடி சொல்கிறேன் கேளுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மூணே மூணு பொருள் தான் வேப்பலை ஏலம் காட்டு ஏலம் சுக்கு இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணினாக்கா இல்லை மூணு நம்ம வந்து சூர்ணம் பண்ணிக்கணுங்க வேப்பிலையை வெற்றின வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துன்னு வந்து காய போட்டு அதை சூர்ணம் பண்ணிக்கணும் ஒரு நூறு கிராம் ஒரு சுக்கு போட்டுக்கணும் ஒரு ஐம்பது கிராம் காட்டி அல அரிசி போட்டுக்கணும் போட்டு எல்லாம் மூணு போய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பல் வலி வச்சா பல் சொத்தை வைச்சா பல் ஊற்ற வைச்சா இல்லை பல் ஈரில் நீ ரத்தம் வடிதா இல்லை வந்து தண்ணி தண்ணி குடிக்கும்போது கூசுதா சாப்பிடும்போது கூசுதா இப்போ என்ன பண்ணுனாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சா போதுங்க வாய் கொப்பளிக்கிறது மூலியமாக இந்த பல் வழி நீங்கள் நண்பர்களே இதை உபயோகிங்கள் நல்ல பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்